கத்திரிக்காய் வதக்க போகிறோம். வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விடணும். அதில் கத்திரிக்காய் 200 கிராம் எடுத்திருக்கோம். அதை இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி வச்சுக்கணும். காம்புகளோடய இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி வச்சு கத்திரிக்காய் வதக்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். கத்திரிக்காயில் தண்ணி எதுவும் இல்லாமல் தொடச்சிடணும். நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எண்ணெயில் போடணும், இல்லைனா எண்ணெய் வந்து தெறிக்கும். பாதி குக் ஆகிற அளவுக்கு விடணும். இப்போ பாதி குக் ஆகியாச்சு, இதை வந்து எடுத்துடலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கோம். கத்திரிக்காய் வறுக்கும்போது இருந்த எண்ணெயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட்டை 2 லவங்கம், காய்ந்த மிளகாய் 2, 1 1/2 தட்டி வச்சுருக்கோம். சீரகம் 1 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கியது, இஞ்சி பூண்டு பேஸ்ட், 7 பூண்டு 1 இன்ச் அளவு இஞ்சி எடுத்து அதை பேஸ்ட் ஆக்கியிருக்கோம். மூன்று தக்காளி விழுதா அரைச்சி வச்சுருக்குறோம். புதினா, சேர்த்து வதக்கணும். எள்ளு பொடி 1 டீஸ்பூன், 1 1/2 நுணுக்கி வச்சுருக்குறோம். வெள்ளை எள்ளு இருந்தாலும் நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், முந்திரி 10 முந்திரி எடுத்து அதை அரைச்சி வச்சுருக்குறோம். முந்திரி இல்லைன்னா நிலக்கடல பருப்பு 1/2 கைப்பிடி அளவு எடுத்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து பயன்படுத்தலாம். கிரேவி தேவையான அளவு தண்ணி விடணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணீர் விட்டுக்கணும். இது 5 பேர் சாப்பிட்ற அளவு. நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சிட்டு இருக்குது. தேவையான உப்பு சேர்க்கணும் அதில். இப்போ வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய்களை அதில் போடணும். பத்து நிமிஷம் இதை கொதிக்க விடணும். சில பேர் கத்திரிக்காய் சாப்பிட்டா உடம்பில் அரிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிடாமல் தவிர்ப்பாங்க. எப்போ அரிப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னால், முத்தின கத்திரிக்காயை பயன்படுத்தி சமைச்சோம்னா அது வந்து அரிப்பை ஏற்படுத்தும். இதே பிஞ்சு கத்திரிக்காயை நம்ம சமையல் பண்ணி சாப்பிடும்போது அரிப்பு எதுவுமே இருக்காது. கத்திரிக்காய் 10 நிமிஷம் நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கத்திரிக்காயை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது எந்தவித தொற்று நோயும் வந்து நம்மளை வந்து சேராமல் இருக்கும். அது மாதிரி இதில் வந்து கொழுப்பு வந்து கொஞ்சம் கூட கிடையாது. அதனால் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கத்திரிக்காயை வந்து சாப்பிடலாம்.
நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக மல்லித்தலை பொடியாக நறுக்கியதை அதில் சேர்க்கணும். சேர்த்து கலந்து விடணும். நம்ம சேனலை இதுவரையே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.